ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கிய சமையல். இன்றைக்கி நம்ம குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஹாஃப் லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துருக்கேன். அது ஒரு கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது சிம்மில் வச்சு கலரிட்டே இருங்க. பால் ஆட ஃபார்ம் ஆச்சுன்னா அதெல்லாம் ஒன்றா சேர்த்து கலரிட்டே இருங்க. இந்த பால் வந்து ஹாஃபாக ரெடியூஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து கலரிட்டே இருக்கலாம். இது ரெடியாக வந்து ஒரு 15 to 20 minutes போல் ஆகும். இப்போ பால் கொதிக்குது, நான் குங்குமப்பூ இந்த பாலாடை எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆகிடுச்சு பால். சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 cup சுகர் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒன் ஃபோர்த் கப் வந்து கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். கண்டன்ஸ் மில்க் சேர்த்தோம்னா நம்மளுக்கு குல்ஃபி நல்லா க்ரீமியாக இருக்கும். பாருங்க, பால் நல்லா ரெடியூஸ் ஆகி திக்காயிடுச்சு. இப்போ சாப் பண்ணி வச்சுருக்க பாதாம் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 10 போல் பாதாம் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். பிஸ்தாவும் சேர்த்துக்கிறேன். கேஷ்யூநட் ஒரு 10 போல் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு. இப்போ 1 teaspoon கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு குல்ஃபி நல்லா திக்காகவும் இருக்கும், நல்லா ஸ்மூத் டெக்ஸ்சர் கொடுக்கும். அவ்வளோதான், நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும்.
இப்போ நான் ஒரு டம்ளரில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட குல்ஃபி மோல்டு இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லாததுனால நான் டம்ளரில் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதை நான் டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இப்போ இதை கவர் பண்ணி ஒரு ஸ்டிக் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 8 hours கழித்து பார்த்தோம்னா நம்ம குல்ஃபி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப க்ரீமியாக சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.